டக்குன்னு எப்படி எடுக்கணும்னு யோசிக்க வேண்டாம. அங்கே என்ன மூளை மண்டையில் என்ன என்ன இருக்குது? டக்குன்னு எடுக்கா நீ பாட்டு கேட்காக்கா நான் டக்குன்னு எடுக்க முடியுமா? சும்மா எடுத்தா போட முடியும், அதுக்குன்னு மூளை வேணும். யூடியூப்பில் சும்மா எல்லோரும் பார்ப்பாங்களா, சும்மா எடுத்து போட. அது போடுறது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். யோசிக்கணும்ல, நாலு மொழியில் டீச் பண்ண. நீ எடுத்த காப்பி ரைட்டு வேறுடா, பொறுமையாக இருடா, வீட்டில் போய் பாட்டு கேளு. ஆமாம், எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. அவ்வளோ ரூபா செலவழித்து நான் கெட்டுதேன். நீ வாய் லாபத்தை பார்த்தா ஏ லாபத்தை பார்க்கணும்ல. இப்போ சவுருக்கு கெட்டுதே, எத்தனை டெக்னிக் இருக்குது, அதை நான் போடுவேன். வீட்டில் விடிய விடிய கேட்க வேண்டியதுதானே, ஏன்னா போதா மிச்சம். நீ கேட்கவே நான் யார் வேலையை விட முடியுமா? சவியாட்டிக்கு பிரிட்டுனா ஹாஃப் ஹாஃப் தென் வியாட்டி இல்லை. இப்போ கெட்ட எல்லாம் கெட்டி முடித்தோடனே எடுக்க முடியாது, கரெக்டாக இல்லையா சொல்லுங்கள். கெட்டிக்கிட்டு இருக்க எடுக்க முடியும், பாட்டு எப்போனாலும் கேட்கலாம். நான் ஏன் வேலை அப்படி கிடையாது. ஸோ ஏட்டி கீப் ஹாஃப் ஹாஃப் ஸோ தட் டோன்ட் மேக் இட் ஃபுல்லி ஃபுல்லி சட் இஸ் பெட்டர் ஏட்டு மேக் இட் ஹாஃப். அதுவும் அரை அறையே அங்கேயும் பாதி இங்கேயும் பாதி வச்சு அரை இதை கட்டினா தான் நல்லது, கீழே விழுந்துடும். ஸோ இதர் ஆதா பனக்கே உதர் ஆதா பனக்கே பீச் மே பீச் மே தோ இட்டுக்க பீச் மே கீழே இருக்கே பண்ணானுங்க ஏட்டுக்கு மேக் இட் ஹாஃப் அண்ட் டோன்ட் மேக் இட் இன் ஃபுல் ஹைட்டு, கீழே விழுந்துறாங்க. ஒன் மேக்கிட்ட ஃபுல் ஹைட்டு சரியாட்டு மேக்கிட்ட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கட்டுங்கண்ணே, எனக்கு மேலே தண்ணி ஊற்றலாம்.